எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியான தாயார் சிறப்பு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுலயும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றதுலயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கடந்த 2 எபிசோட்ல திரு ஊரகம் திவ்ய தேசத்துக்குள்ள இருக்கிற திரு நீரகம் திரு காரகம் திவ்ய தேசத்தை பத்தியும் அங்க இருக்கிற பெருமாள் தாயாரை பத்தி தெரிஞ்சிட்டோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் திரு கார்வானம் திவ்ய தேசத்தை பத்தியும் அங்க இருக்கிற பெருமாளை பத்தியும் தாயாரை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வாரமும் திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்திலேயே இந்த திவ்ய தேசத்தை ஆரம்பிக்கலாம். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமறு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராத என் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே அப்படின்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். நம்ம கடந்த 3 வாரமா இந்த பாசுரத்தையும் சேவிச்சுட்டு வரோம். இந்த இடத்திலையும் திருமங்கையாழ்வார் கார்வானத்துள்ளாய் கல்வா அப்படின்னு இந்த பெருமாளை குறிப்பிடுறார். நம்ம முதல்ல நீரகத்தை பெருமாளை பார்த்தோம், அடுத்தது காரகத்து பெருமாளை பார்த்தோம். நீர் எங்கேருந்து வருது? கருமையான மேகத்திலேருந்து வருது. அந்த கருமையான மேகம் எங்கே இருக்கு? வானத்தில் இருக்கு. எவ்வளவு அழகாக வந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்தையும் இணைச்சிருக்கார் இல்லையா ஆழ்வார். அந்த வானத்தை எப்படி அளவிட முடியாதோ அதே மாதிரி அளவிடாத முடியாதவராய் இருக்கக்கூடிய பெருமாள் தான் இந்த திவ்ய தேசத்துல சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். இங்க பெருமாளுடைய திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க கார்வான துள்ளாய் கல்வா அப்படின்னு தானே ஆழ்வார் சொல்லியிருக்கார். இங்க மூலவர் கல்வன் அப்படின்ற திருநாமத்தோட வடக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட நின்ற கோலத்துல நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். தாயாருடைய திருநாமம் கமலவல்லி தாயார். புஷ்கல விமானம் கௌரிய தீர்த்தம் பார்வதிக்கு பிரத்யக்ஷமா சேவை சாதிச்ச பெருமாள். கருமையான மேகம் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. அந்த கார் வானம் வந்து நம்ம எதிர்பார்க்காத போது எப்படி மழை பொழியுமோ அதே மாதிரி இந்த பெருமாள் தன்னுடைய கருணை மழையை தன்னுடைய பக்தர்கள் மேல பொழிஞ்சுண்டே இருக்காராம். வானம் எப்படி எங்கும் பறந்து விரிந்து இருக்கின்றதோ அதே மாதிரி இந்த பெருமாள் விஸ்வம் விஷ்ணு திரிவிக்ரமன் அச்சுதன் கேசவன் மாதவன் பல திருநாமங்கள் மூலம் வானத்தை தனக்குள்ளே கொண்டுள்ளார். அது மட்டும் இல்லாம அதனை கொண்டுள்ள இந்த பெருமாள் வானம் போல் எங்கும் இருந்து தன் கருணை மழையை தன் பக்தர்கள் மேல் பொழிந்து கொண்டே இருக்கிறாராம். அத்தனை விசேஷமான பெருமாள் தான் இந்த திவ்ய தேசத்தை நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். இங்க தாயாருடைய திருநாமம் என்ன சொன்னேன்? கமலவல்லி தாயார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த கமலவல்லி தாயாருக்கு தாமரையாள் அப்படின்னு இன்னொரு திருநாமமும் இருக்கு. இங்க தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது. திருவூரக திவ்ய தேசத்துடைய தாயார் தான் பிரதானம். இந்த பெருமாளுடைய தாயாருடைய திருநாமம் ஸ்ரீ கமலவல்லி தாயார். தாமரை இதழ்கள் போன்ற கண்களை உடையவள். பேரே தாமரையாள் வேற இல்லையா. பெருமாளின் பிரியத்திற்கு உரியவள். அது மட்டும் இல்லாம அவளுடைய கண்களில் வந்து கருணை அலைகள் இருக்குமா? கருணை அலைகளை தன் கண்களில் கொண்ட தாயார். அவனுடைய இந்த கமலவல்லி தாயாருடைய திருநாமத்தை நம்ம சொன்னோம்னாக்க அந்த கருணை அலைகள் நம்ம மேல வீசிண்டே இருக்குமா? அத்தனை விசேஷமான தாயார். நம்ம கனகதாரா சோஸ்திரத்திலேயே கூட கேட்கலாம், கமலே கமலாக்ஷ வல்லபே துவம் கருணா பூர தரங்கி தைர பாங்கை அவலோகயமாம் அகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் அக்ருத்திமம் தயாயா அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா. பெருமாளே கருணை மழை பொழியக்கூடியவர். தாயார் கருணை அலைகளை தன் வசம் கொண்டவள். ரெண்டு பேருமே பக்தர்கள் மேலே கருணை மழையை பொழிஞ்சு எப்பயுமே அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் தாயாரா திகழரா இந்த திவ்ய தேசத்தில். கடந்த 3 வாரங்களாக திரு ஊரகம் திவ்ய தேசத்துக்குள்ளே இருக்கிற திரு நீரகம் திரு காரகம்
திருக்கார்வானம் திவ்ய தேசத்தை பற்றியும் அங்கே இருக்கிற பெருமாள் தாயாருடைய சிறப்புகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். இது எல்லாமே வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் தாயார் சிறப்பு நவராத்திரி ஸ்பெஷலாக வேற அமைய போகிறது. அதை நீங்கள் எல்லாரும் மறக்காமல் பாருங்கோ. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உங்கள் கதவிருஷா சேனலில் நவராத்திரி உற்சவம் ஆரம்பிக்க போகிறது. குழந்தைகள் நிறைய பேர் பாட்டு பாடியிருக்கா, ஸ்லோகம் சொல்லியிருக்கா, டான்ஸ் ஆடியிருக்கா. அதோட பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண 108 தேவி க்ஷேத்திரங்கள்லேருந்து 9 க்ஷேத்திரங்களை பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிற இந்த 9 நாளும் இந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. உங்களுடைய ஆத்து கொலுவை கூட நீங்கள் வீடியோ எடுத்து எங்கள் சேனலில் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. நீங்கள் யாராவது உங்கள் ஆத்து கொலுவோட வீடியோ எங்கள் சேனலில் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டுனா இங்கே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கோ. நாங்கள் எப்படி எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறோம். மறக்காமல் எல்லாரும் கண்டிப்பாக கர்த்தவிருஷாவுடைய நவராத்திரி செலிப்ரேஷன் நிகழ்ச்சியை பாருங்கோ. அந்த 3 தேவிகளும் நம்ம எல்லாரோடையும் இருந்து நம்மளை அனுகிரகம் பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நாளைக்கு கார்த்தால கோவில்களும் உற்சவமும் நிகழ்ச்சியிலையும் ஒரு சிறப்பான கோவில் காத்துட்டு இருக்கு, அதில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.